Hello friends, welcome to Malus cooKraft. இன்னைக்கு நம்ம வீடியோல உங்க எல்லாருக்கும் பார்த்த உடனே தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஒரு நெய்வேத்திய வீடியோ தான் இன்னைக்கு. புரட்டாசி மாதம் சனிக்கிழமை எங்க வீட்ல தலிகை படையல் எப்படி பண்ணோன்றத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை புதுசா பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டைம் இப்போ 10:30 தான் ஆகுது. பூஜை வேலை எல்லாம் முடிச்சாச்சு. நாங்கள் கலசம் வச்சு சாமி கும்பிடுவோம். இதுக்கு கீழே பச்சரிசி, கலச சொம்பு, மாயிலை வச்சு தேங்காய் வச்சு கும்பிடுவோம். படத்துக்கும் பூவெல்லாம் ரெடி பண்ணி போட்டாச்சு. வெளியில் பூவும் அலங்காரம் பண்ணியாச்சு. இப்போ நெய்வேத்திய படையலுக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். உருளைக்கிழங்கு பொரியல், புளியோதரை. உருளைக்கிழங்கு பொரியல் எதுக்குன்னா சாதத்துக்கு. வெள்ளை சாதமும் வைப்போம், 5 வகை சாதம் வைப்போம். இதுக்கப்புறம் சுண்டல், வெள்ளை சாதம், ரசம் முக்கியமாக நடுவீட்டில் வைப்போம் இந்த படையலுக்கு, தயிர் சாதம், சுயம், பாயசம், பருப்பு, சக்கரை பொங்கல் மேலே போடுறதுக்கு தயிர், சக்கரை பொங்கல், தயிர் வடை, கடைசியாக எள்ளு சாதம். இது போல தான் சின்ன சின்ன கல் வச்சு வெளி வழியிலிருந்து கற்பூரம் ஏற்றிட்டு போவோம். இது எங்கள் வீட்டு செய்முறை. 5 கற்பூரம் வச்சு சாமி கும்பிடுவோம். இது எல்லாம் கற்பூரம் எல்லாம் பூர்த்தியானதுக்கப்புறம் கலச தேங்காவை எடுத்துட்டு நாமம் போட்டு எல்லாத்தையும் கலைச்சிட்டு கலச தேங்காவை உடச்சி திரும்பவும் சாமி கும்பிடுவோம். பானகம் வச்சு மாவிளக்கு போட்டு ரசம் வச்சுட்டு பச்சைப்பருப்பு, பச்சரிசி, வெல்லம் இது மூணும் கலந்து வைப்போம். அவ்வளோதான், நைவேத்தியம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.